வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தனபால் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 9/7/1959. காலையில 7:30 AM. காலையில் 7:30 AM, அதாவது 9/7/1959. ஆமா, 7:30 AM. ஆமா சார். ராசி நட்சத்திரம் தெரியுமா? ஆயுள் நட்சத்திரம் கடகராசி, கடக லக்னம். குருஜிட்டு என்ன கேட்கணும்? அதாவது கடகராசி கடக லக்னம்னாலே லக்னாதிபதி வலுத்து இருக்கிற ஒரு அமைப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். லக்னாதிபதி வலுத்தாலே ஒருத்தர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வார்னு சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் 2012 கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 2012 உங்க லக்னத்திற்கு ராகுதசை நடக்குது. இந்த இருளான ஒளி மிகுந்த லக்னங்களுக்கு இருள் திசைகள் வரக்கூடாது அப்படின்றத நிறைய தூரம் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி 2012 உங்களுக்கு ராகுதசை நடக்குது. சனியின் பார்வையை வேற ராகு வாங்கியிருக்கிறாரு. ஒரு ஒரு 5 வருடங்களாக ஒரு சுமாரான ஒரு காலகட்டம் தான். இந்த ராகுதசையோட பிற்பகுதி, 9 வருஷங்களுக்கு பிறகு இந்த ராகுதசையோட பிற்பகுதி கன்னியில் இருக்கிற ராகுவாக உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். 2 கேந்திரத்திலையும் ராகுவுக்கு வந்து கிரகங்கள் இருக்கு. ராகுக்கு வீடு கொடுத்தவர் திக்பலமாக இருக்கிறார். சனி ஒரு கேந்திரத்திலையும் சூரியன் ஒரு கேந்திரத்திலையும் இருக்கு. முதலில் சூரியனுடைய சனியின் பார்வையை வாங்கி அட்டமாதிபதியாக தான் கொஞ்ச நாள் செயல்படுவார். 2ம் பகுதியில் தனாதிபதியோட கேந்திர அமைப்பு இருக்கிறதுனால இன்னும் 4 வருடங்கள் கழித்து தொழிலில் ஒரு நல்ல அமைப்புகளை, நல்ல அமைப்புகளை செய்வார். லக்னாதிபதி வலுவாக இருந்து லக்னமும் வலுவாக இருக்கிறதுனால செவ்வாய் சந்திரமங்கல யோகம் லக்னத்திலே இருக்கிறனால எந்த காலத்திலையும் சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் பஞ்சமாகிற ஒரு சரிவாகி போகின்ற ஜாதகம் உங்கள் ஜாதகம் இல்லை. ஆகவே வந்து உங்கள் ஜாதகம் ஒரு நல்ல அமைப்புள்ள ஜாதகம். இன்னும் 4 வருடங்கள் கழித்து மேன்மையான பலன்கள் நடக்கும். வாழ்த்து. 1988. நேரம் என்னோட தம்பிக்கு கேக்குறேங்க. அவர் ஆக்சுவலா வந்து கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், நடக்கவே மாட்டேங்குது. தட்டிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலா வந்து. நம்ம தான் கல்யாணம்ன்றது, அதாவது நம்ம வின் டிவி நேயர்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகாதுன்றது நேரம் மனப்பாடமாக இருக்கும். லக்னம் ராசிக்கு 7/8 செவ்வாசனி இருந்தால் திருமணம் தாமதமாகும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி திருவாதிர நட்சத்திரமாகி ராசிக்கு மேஷ லக்னம், திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியாகி உங்களுடைய தம்பின் லக்ன ராசிக்கு 7ம் இடத்தில் வந்து செவ்வாசனி இருக்குது. லக்னத்திற்கு 9ம் இடத்தில் செவ்வாசனி இருக்கிறார். இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து 30 வயது வரைக்கும் திருமணத்தை, 33 வயது வரைக்கும் திருமணத்தை தாமதப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் இங்கே வந்து குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க. இந்த குருவும் செவ்வாயும் மேஷ லக்னத்திற்கு குரு வந்து 9ம் லக்னத்தில் இருக்கிறார், 9ம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த 7/8 ராசிக்கு 7ம் இடத்துல செவ்வாசனி சேர்ந்திருக்கின்ற நிலைமை குரு செவ்வாயின் பரிவர்த்தனையால் வந்து மாறுகிறது. ஆகவே 30 வயதில் உங்கள் தம்பிக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்க வேண்டும். தற்போது போன நவம்பர்லேருந்து சனிதசை சுக்கரபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பின்படி இந்த அக்டோபருக்கு மேலே எந்த நேரத்திலையும் உங்கள் தம்பி கல்யாணம் ஆகும். இந்த அக்டோபர்லேருந்து அடுத்த ஜூனுக்குள்ளே, இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அடுத்த ஜூனுக்குள்ளே நிச்சயமாக தம்பிக்கு திருமணம் ஆகிவிடும். ராசிக்கு 7/7 இருந்தாலும் அவர் குரு செவ்வாயுடன் பரிவர்த்தனை ஆவதால் 33 வயதிற்கு முன்னாடியே இந்த ராசிக்கு 7/7 இருந்தாலே 33 வயசுன்னு சொல்லுவேன். அந்த அமைப்பு வந்து இப்போது சுக்கரபுக்தி நடப்பதாலும், தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துவிட்டதாலும், குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறனாலையும் வருகின்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் திருமணம் நடக்கும். குறிப்பாக அடுத்த ஜூனுக்குள்ளே நிச்சயமாக திருமணம் நடந்துவிடும். வாழ்த்துக்கள். பொதுவாக நீங்கள் சொன்னீங்க இந்த திருமணத்தை பற்றி தான் கேட்டீங்க. திருமணத்தை பற்றி தான் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. போன முறையும் சொன்னீங்க இந்த லக்னங்களில் 6/8/3/12 இருக்கிறது வந்து நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இல்லையா? ஜோதிடத்தில் நாங்கள் அப்படித்தானே சொல்கிறோம். 6/8 விட வந்து 2/7/8/12 வந்து சனி செவ்வாய் போன்ற பாபக்கிரகங்கள், ராசிக்கு 7/8 2ம் இடத்தில் சனி செவ்வாய் போன்ற பாபக்கிரகங்கள் இருக்கும்போது அவர்கள் வந்து திருமணத்தை தாமதமாக கொடுப்பார்கள் அப்படின்றது தான் வந்து ஜோதிடத்துடைய விதி. இப்போ இதை வந்து நம்ம அடிக்கடி கடந்த 3 வருஷமாக குருஜி நேரத்தில் வந்து எல்லாருக்குமே பேசுகிறோம். இப்போ இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது ஒரு உண்மை அப்படின்றதுக்கான அமைப்புகளுக்கு, இப்போ நீங்கள் வந்து என் தம்பிக்கு திருமணமாகவில்லை, இந்த நேரம் தம்பிக்கு திருமணமாகலைனாரு, என் மலர்ந்த மகளுக்காகவில்லை, மகனுக்காகவில்லை அப்படின்னு வர்றவங்க எல்லாத்துக்குமே இந்த விதியை நான் வந்து இந்த விதியை சொல்லி தான் பலனே சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் என் பக்கத்தில் இப்போ ஒரு 6 வாரமாக நீங்கள் லைவில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே அந்த விதி மனப்பாடமாக இருக்கும். எப்படின்னா ஒவ்வொருவருக்கும் இப்படி தானே சொல்கிறேன், 7ம் இடத்துல செவ்வாசனை இருக்குது, 8ம் இடத்துல செவ்வாசனை இருக்குது, அதனால் திருமணம் ஆகுது. ஆக தாமத திருமணம் அப்படின்னு வந்து விட்டாலே
உங்களுடைய 2, 7, 8, 12 போன்ற இடங்களில், குறிப்பாக 2, 7, 8 இடங்களில் சனி செவ்வாய் ராகு கேதுகள் போன்ற அந்த 2 இடத்த குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், 7 இடத்த கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த குடும்பஸ்தான கலத்திரஸ்தானங்களில் பாப கிரகங்கள் இருக்கும். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். ஆ அதான் சார், குருஜிட்ட பேசணும். சொல்லுங்க, உங்களுடைய எங்கிருந்து பேசுங்க சார்? நாங்கள் தஞ்சாவூர் சார். சொல்லுங்க, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி நேரம். பையன் எஸ் ஹரீஷ். ஆ ஆயில் இணைச்சாரன் கடகராஜ். இல்லை, பிறந்த தேதி சொல்லுங்க சார். பிறந்த தேதிங்களா? ஆ 23/1997. 23/1997. ஆ பிறந்த நேரம்? பிறந்த நேரம் புதன்கிழமை இரவு 2:03 சார். 2:03. இரவு 2:03. 3 நிமிடம். ராசி நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? ஆயில் நட்சத்திரம் கடகராஜ் விசிக்க வைக்கணும். குருஜிட்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்க. 23/1997 இரவு 2:03. ஆமாம். இரவு 2:03 விருச்சிக லக்னம்னு சொல்றீங்க. இங்க தனுசு லக்னம் வருது. வாக்கிய பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி விருச்சிக லக்னம் வருது. அதெல்லாம் ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி தான். உங்க ஊர்ல பாக்குற வாக்கிய பஞ்சாங்கம் தோராயமானது, வாக்கிய பஞ்சாங்கம் தவறானது. இங்க தனுசு லக்னம் வருது. உங்க மகன் வந்து கடைசியில லக்னத்துடைய இறுதியில பிறந்திருக்கலாம். துல்லியமான லக்னம் விருச்சிக லக்னமா தான் இருக்கும். என்ன கேள்வி கேக்குறீங்க? என்ன கேட்கணும்? அவர் பி முடிச்சிருக்காரு ப்ரோ, பி மெக்கானிக்கல். சரி, அவர் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தான் கேக்குறேன். லக்னாதிபதி வலுத்திருந்தாலே ஒருத்தருடைய அமைப்புகள் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். இங்கே உங்களுடைய மகனுடைய லக்னப்படி குரு வந்து நீசமானாலும் வளர்பறை சந்திரனுடைய கிட்டத்தட்ட பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற வளர்பறை சந்திரன் பார்வையில் இருக்கிறாரு. 2 கேந்திரங்களில் மிகப்பெரிய அமைப்புகள் இருக்குது. சூரியன், புதன், சுக்கரன், சனி, கேது 4 இடத்துலையும், செவ்வாறாக 10 இடத்துலையும் இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த யோக ஜாதகம். சுக்கரதசை, அதாவது இந்த பருவத்தில், அதாவது இப்போ 21 ஆகுது. இந்த 21 பிறகு இப்போ சுக்கரதசை, உச்ச சுக்கரனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த உச்ச சுக்கரனுடைய திசை வந்து இங்கே செவ்வாயுடைய பார்வை வாங்கினதுனாலையும் நீசபுதன் கூட சேர்ந்ததுனாலையும் கெடுதல்களை பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த அமைப்பின்படியே உங்கள் மகன் வந்து தூர இடங்களில் போய் வேலை செய்வார். இப்போ 8 அதிபதியை வலுத்திருக்கிறாரு. அடுத்து 6 அதிபதியோட, உச்ச 6 அதிபதியோட திசை நடந்துகிட்டு இருக்கு. ஆக 21 மேலே, 22 மேலே எல்லா விதமான சுக்கரதசை ஆரம்பித்தோடனே சகல விதமான மேன்மைகளையும் நல்ல விதமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். சுக்கரன் வந்து அந்த தனுசு லக்னத்திற்கு கெடுதல் செய்வார் அப்படின்னாலும் கெடுதல் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் சூரிய செவ்வாய்களோடு சேர்ந்திருக்கிறது ஒரு யோகம். அந்த அமைப்பின்படி சுக்கரதசை சுயபக்திக்கு பிறகு மகனுக்கு எல்லா விதமான வேலை அமைப்புகளும் கிடைக்கும். ஆனால் பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் பணி கிடைக்கும். ரொம்ப நல்லா இருப்பார். வாழ்வின் பிற்பகுதியில் மிகச்சிறந்த யோக அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம். குரு வந்து நீசமானாலும் அவரை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது முழுமையான ஒரு நீசபங்கமாக இருக்கும். அதே மாதிரி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். ஆகவே லக்னாதிபதி நீசமாகி வாழ்க்கையில் வந்து வேறு மாதிரியான அமைப்புகளில், பரிவர்த்தனை போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது பிற்பகுதி வாழ்க்கை மிகச்சிறந்த யோகமாக இருக்கும். மகனுடைய ஜாதகம் நன்றாக இருக்கும், இருக்கிறது. 22 இருந்து நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க. ஆ வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. உங்களுடைய தொகை சொல்லுங்க. உங்களுடைய வணக்கங்க. ஆ சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? பையன் பேர் விக்னேஷ்ங்க. ஆ அது அப்பா பேர் வந்து வி முத்துகிருஷ்ணன். இல்லை, பிறந்த தேதி சொல்லுங்க, நேரம். நட்சத்திரம் 26 என்ன கேக்கணும் நீங்க? பையனுக்கு இந்த அமைப்பின்படி கொஞ்சம் தாமதமா திருமணமாகும். இப்பதான் வந்து நான் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். டிவி வால்யூமை குறைச்சிட்டு கேளுங்க. கும்ப லக்னம் சுக்கரன் நீசம், லக்னாதிபதியை நீசமாகி பரிவர்த்தனையில் இருக்கிறார். லக்னாதிபதியை நீசமாகி பரிவர்த்தனையில் இருக்கும்போது திருமணம் வந்து 27-28 வயதுகளில் தான் நடக்கும். ஆகவே என்ன, ஒரு வருடத்திற்கு திருமணத்திற்கான தடை இருக்கிறது. 28 வயசில் திருமணமாகும். வாழ்த்துக்கள்.
பொதுவாகவே வந்து இந்த வந்து இப்போ வந்திருக்கிற ஜெனரேஷனில் கிட்டத்தட்ட 28-30 வயதுகளை தாண்டி திருமணம் பண்ணுறங்கிற ஒரு அந்த காலம் மாதிரி வந்து சீக்கிரமாக திருமணம் முடிஞ்ச பெண்களுக்கே வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நிலையான தன்மை வந்ததுக்கப்புறம் தான் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டோம். முன்ன மாதிரி கிடையாது. எல்லாருமே இளைஞர்கள் இளைய பருவத்தினர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களே சம்பாதிக்கின்ற ஒரு சொந்த காலில் நிற்கின்ற ஒரு காலில் வந்ததுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணுற ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கே வந்திருக்கு. தானே வேலைக்கு சென்று தானே வந்து ஒரு சேமித்து அதன் பிறகு தன் வாழ்க்கையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் தாமதம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். ஆ கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் கேட்க சொல்லுங்க. சரி, குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. ராசிநேத்திரன் சொல்லுங்க. என்ன என்ன ராசி என்ன நட்சத்திரம்மா? மகர ராசி விருச்சிக லக்னம். தற்போது குருதசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பின்படி நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண அமைப்புகள்னு வந்துட்டாலே இந்த 2-7-8 வந்து சனி செவ்வாய் வந்துடுற அமைப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் புத்திர தோஷம், அதாவது 5ம் அதிபதி 8ம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. விருச்சிக லக்னமாகி 2ம் வீட்டில் சனி இருக்கிறாரு. விருச்சிக லக்னத்திற்கு 2ம் வீட்டில் சனி இருந்து கூடவே சுக்கரனோடையும் சேர்ந்திருக்கிறாரு. சுக்கரனுக்கும் குருவுக்கும் நேர்பார்வை இருக்குது. இந்த அமைப்புகள் வரும்போதே லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. எந்த ஒரு ஜாதகத்தில் தோஷமாக இருந்தாலும் அந்த ஜாதகம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிற ஜாதகங்களில் தோஷ அமைப்புகள் வேலையே செய்யாது. இதை நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் நான் உங்களை அடித்தாலும் உங்களுக்கு தாங்கக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வலுவாக இருந்தால் ஜாதகத்தில் வந்து எந்த விதமான தோஷமும் வேலை செய்யாது. ஒரு தோஷம் கடுமையாக இருக்கிறதென்றாலும் அந்த தோஷத்தில் உள்ளவர்களுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் சீக்கிரம் திருமணம் நடந்துடும். ஆனால் இங்கே உங்களுக்கு லக்னாதிபதி 12ம் வீட்டில் மறைஞ்சு தன்னுடைய 6ம் வீட்டை வெளிப்படுத்துகிறார். 2ல் சனி இருந்து அந்த சனி சுக்கரனையோடு தொடர்பு கொண்டு சுக்கரனும் குருவும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புத்திர தோஷம் இருக்கிறது ஒரு அமைப்பு. ஆக இந்த அமைப்பின்படி 30 வயதை தாண்டி தான் திருமணம் நடக்கும். 33 வயசில் தான் நீங்கள் தாயாகிற அமைப்பே இருக்குது. ஆக இந்த அமைப்பில் வந்து அடுத்த வருடம் 2020ம் ஆண்டு ஜூலை மாதம் தான் சுக்கரபக்தி உங்களுக்கு ஆரம்பிக்குது. அந்த சுக்கரபக்தி ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆகவே 2019 இறுதி 30 வயசு முடிஞ்ச உடனே 2019 இறுதி அல்லது 2020 ஆரம்பத்தில் தான் திருமணம் நடக்கும். அந்த புத்திரதோஷம் இருந்துட்டாலே 30 வயசு தாண்டும். 5ம் அதிபதி 8ம் வீட்டில் மறைஞ்சு சனியின் பார்வையில் இருக்கிறது தாமத புத்திர பாக்கியம்ன்றதுனால 2020 ஆரம்பத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். குருதி நேரம் தொடர்கிறது. வணக்கம் குருதி நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார். என் ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்குன்னு கேட்கணும் சார். சார், உங்களுடைய தேதி, பிறந்த நேரம், தேதி எல்லாம் சொல்லுங்க. என் ஒய்ஃபோட பிறந்த தேதி 8/2/1990. பிறந்த நேரம் 12:22 PM இரவு. 12:22 PM மத்தியானம் சார். ஆ சரி, மதியம் 12:22 8/2/1990 இல்லையா? ஆமா சார். ஆ குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி? எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு? அரசு வேலை வந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாலே அரசு வேலை கிடைக்கும்ன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். அதே மாதிரி 10ம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டிருந்தால் அரசு வேலை அமைப்புகள் உண்டு. உங்கள் மனைவிக்கு வந்து 5வது மாதம் 2018, அதாவது 29/5/2018 கடந்து போன ஒரு 40 நாட்களாக உங்கள் மனைவிக்கு அரசு வேலை அமைப்புக்கு தடை இருந்தது. ஆனால் அந்த அமைப்பு 29/5 May 29ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிறது உங்களுக்கு சனி புக்தி நடக்குது. இந்த புதன் தசையில் சனி புக்தி நடக்கிறதுனால சனி உங்களுக்கு 10ம் அதிபதி ராஜயோகாதிபதின்றதுனால அடுத்த வருடம் இறுதியில், அதாவது 2019 ஏப்ரலுக்கு பிறகே வந்து இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு பௌர்ணமி யோகமும் 10ம் இடத்தோடு சூரியன் புதனும் நெருங்கி இருந்து சிம்மம் கெடாமல் இருக்கிறதுனால உறுதியாக அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே இது அரசு வேலை கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியம்ன்றது கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சும் சொல்ல வேண்டிய ஒரு சமாச்சாரம். பொதுவான பலன்களை இங்கே இது மாதிரி இடங்களில் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு லைவில் வந்து ரெண்டு பேருடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணி எப்போன்றதை சொல்ல முடியாது. ஆகவே இந்த குழந்தை பாக்கியத்தை மட்டும் நான் நம்ம வின் டிவி லைவில் சொல்கிறதில்ல, துல்லியமாக சொல்ல முடியாதுன்றதுனால ரெண்டு பேர் ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அரசு வேலை உங்கள் மனைவியோட அமைப்பின்படி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். நம்ம பௌர்ணமி அவங்க இருக்கிறனால நிச்சயமாக உண்டு. ஆகவே
தேர்வுகளுக்கான இதை இதை வந்து ஆயத்தமாக இருக்கு. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் சார். ஆ பொண்ணுக்கு கேட்கணும் சார். எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். ஆ சொல்லுங்க, பிறந்த தேதி நேரம். 27/12/97 மதியம் 1:55. 27/12/97 மதியம் 1:55. 1:55 ராசி நட்சத்திரம் தெரியுமா? அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, மேஷ லக்னம். குருஜிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க. என்னம்மா கேட்கணும்? 27/12 போவாங்களா இல்லை இப்போ திருமணம் செய்யலாமா? ஐயா என்னம்மா? வேலைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. சரி, வேலை கிடைக்குமா இல்லை திருமணம் பார்க்கலாமா? அனுஷ நட்சத்திரத்திற்கு எல்லா விதமான நெகட்டிவும் முடிஞ்சு போச்சுமா. அனுஷ நட்சத்திரம் வந்து இனிமேல் எல்லா வகையிலையும் நல்லா இருக்க போது. தவிர உங்களுடைய பொண்ணோட ராசியே இல்லை மேஷ லக்னமாகி 10ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் குருன்னு சேர்ந்து மிகப்பெரிய சூட்சும அமைப்பில் செவ்வாய் வந்து மிகப்பெரிய சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். இந்த அமைப்பில் லக்னாதிபதியே 10ஆம் வீட்டில் இருக்கும்போது வேலைக்கு போகிறதா அந்த பெண்ணே விரும்பும். வேலை இந்த பெண்ணு வந்து வேலையில் போயும் அது ஒரு நல்ல வேலையில் நல்ல அமைப்பில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும். ஆகவே வேலைக்கு போகிறது நல்லது. நெகட்டிவான பலன்கள் இந்த புதன் திசை. இப்போ கடந்த 5 வருஷமாக உங்கள் பெண்ணுக்கும் உங்கள் குடும்பத்துலேயும் 2012 எந்த விதமான நன்மைகளும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பெண் இருந்த குடும்பத்திற்கும் இந்த பெண்ணிற்கும் கடந்த 5 வருஷமாக ஏன்னா புதன் திசையும் நடந்துகிட்டு இருக்கு. மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத 6ஆம் இடத்து அதிபதி புதனுடைய திசை நடந்து 7.5 நடந்ததுனால கடந்த 2012 இந்த பெண் இருந்த குடும்பமாகிய உங்களுடைய தாயை தகப்படாரும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இனிமேல் விலகப்போகுது. 2020 பிறகு கேதசை ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த பெண்ணுக்கு ஒரு மறுமலர்ச்சியான ஒரு காலகட்டம் நிச்சயமாக உண்டு. ஆகவே முதலில் பெண் வேலைக்கு செல்வாள். வேலைக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு வந்து திருமணம் பாக்கியங்கள் உண்டு. 2020 ஜூலையில் இருந்து தான் திருமண அமைப்புகளே அந்த பெண்ணுக்கு உருவாகுது. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக 2020 ஜூலைக்கு பிறகு தான் புதன் திசை முடிந்ததற்கு பிறகு தான் தாம்பத்திய சுக அமைப்பு. முதலில் வேலைக்கு செல்லட்டும், 2020 ஜூலைக்கு பிறகு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். சார் வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். என்னோட பேர் வந்து எம் ராமச்சந்திர பிரபு. சொல்லுங்க. திருமலையிலிருந்து பேசுறேன். 21/6/1980 21/6/1980 பிறந்த நேரம். என்னோட ராசி வந்து கன்னி ராசி. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து ஈவினிங் 5:15 சார். 5:15 சாயந்தரம். கன்னி ராசி சப்த நட்சத்திரம். குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணும்? விருச்சிக லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். என்ன கேட்கணும்? அதாவது குருதிசை நடக்கும் போது கையில காசு நிறைய வரும். கடந்த ஒரு 6-7 வருஷங்களாக உங்களுக்கு கையில காசு கூட கொடுக்கக்கூடிய 2010 உங்களுக்கு குருதிசை நடந்துகிட்டு இருக்கு. அந்த குரு சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். விருச்சிக லக்னம் கன்னிராசியாகி 2010 தனாதிபதியாகிய குருதிசை நடந்துகிட்டு இருக்கிறனால நிச்சயமாக காசு வர்ற அமைப்புகள் உண்டு. ஆனால் அந்த காசை சேர்த்து வைக்க முடியல அப்படின்ற அமைப்பு அப்படி அதை பற்றி தான் கேட்குறீங்க. அந்த தசாநாதன் குரு வந்து செவ்வாசனை கூட சேர்ந்துருக்கிறார். எப்போவுமே பாவக்கிரகங்களுடைய தொடர்புகளை வச்சுக்கிட்டு ஒரு தசை வந்து நன்மைகளை கொடுக்கும்போது அந்த திசையின் முழு பலனை நம்ம அடைய முடியாது. காசு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அந்த காசை வந்து ஒரு நிறைவான ஒரு சொத்தாக மாற்றுவதோ அல்லது ஒரு நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்துறதோ தான் உண்மையான யோகம். குரு வந்து உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு கிரகம். விருச்சிக லக்னம் 2/5 தனாதிபதி, தனகாரகனும் அவரே. ஆக தனாதிபதியாகி அவர் தன வீட்டையே பார்க்குறார். 10ஆம் வீட்டில் கேந்திர பலத்தோடு லக்னாதிபதியோடு குருமங்கல யோகத்தில் உட்கார்ந்து தன்னுடைய 2ஆம் வீட்டையே பார்க்கறதுனால அளவற்ற தனத்தையும் நிச்சயமாக நல்ல ஒரு பண அமைப்பையும் கொடுத்தே தீருவார். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் உட்கார்ந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆகவே கடந்த 8 வருடங்களாக பண விஷயத்தில் தாராளமான ஒரு செழிப்பான ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அவர் செவ்வாய் சனியோடு சேர்ந்து அங்கே அவருக்கு ஆகாத ஒரு கிரகமான சனியோடும் அவருக்கு இன்னொரு பாவ கிரகமான செவ்வாயோடும் சேர்ந்து தசை நடத்துறதுனால முதல் 8 வருஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிற அமைப்பை கண்டிப்பாக வந்து அவர் தடுப்பார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பணம் இருந்தும் அந்த பணத்தை பிடித்து வைக்க முடியாத ஒரு நிலைமைகள் இருக்கும். ஆனால் பிற்பகுதி 8 வருஷம் அந்த நிலைமை கிடையாது. அடுத்த 5ஆம் இடத்து பலனை செய்யும். உங்கள் ஜாதகமே கொஞ்சம் யோகமான ஜாதகம். தனிச்சுக்கரன் லக்னத்தை பார்க்கிறார். ஆக பிறந்ததுலேருந்து இன்னும் ஒன்று புதனும் வலுவாக இருக்கிறார். இந்த அமைப்பின்படி சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கிறனால உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிட ஆர்வமும் ஜோதிட அறிவும் நான் ஜோதிடத்தை வந்து டெக்னிக்கலாக விளக்கினா புரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கும். இந்த அமைப்பின்படி முதல் 8 வருடங்கள் ஏன்னா குரு வந்து உச்சமாகவும் இருக்கிறார். அம்சத்தில் சகல விதம்
அம்சங்கள்லையும் குரு நன்றாக இருக்கிறார். ஆயினும் அவர் வந்து அம்சத்தில் உச்சமாக இருந்தாலும் இங்கே செவ்வாசேனையோட இணைந்திருக்கிறது ஒரு ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்ததை போன்ற ஒரு அமைப்பு தான். பிற்பகுதி 8 வருஷம் நன்றாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. சொல்லுங்க. 26 9 1988 பிறந்த நேரம் சார் 6:30 சார். பிறந்த நேரம் சித்தூர் 6:30 சார். இரவா காலை? காலை சார். காலை 6:30. 26 9 1988 6:30 காலை. என்ன நட்சத்திரம்? மீனராசி உத்திராடை நட்சத்திரமா? மீனராசி உத்திராடை நட்சத்திரம். உத்திராடை நட்சத்திரம். அவளுக்கு கல்யாணம் காலத்து எப்போ வருதுங்க? அவன் லைஃப் எப்படி இருக்கும்? கல்யாண அமைப்புகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேம்மா. கல்யாண அமைப்புகளுக்கு வந்து அந்த 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு கொண்டாலே வந்து திருமணம் தாமதமாகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே மகனுக்கு கன்னியா லக்னமாகி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். தற்போது சுக்கரதசை மிகப்பெரிய யோக தசை ஆரம்பித்து 6 மாதம்தான் ஆச்சு. வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலேயும் கல்யாணம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த வருஷம் தை மாதத்தில் இருந்து சித்திரை மாதத்துக்குள்ள 4 மாதம்தான். இப்போ நவம்பர் மாதத்துக்கு பிறகு மருமகள் அடையாளம் காட்டப்படுவார். தை மாதத்திலிருந்து சித்திரை மாதத்துக்குள்ளே உறுதியாக திருமணம் நடந்துவிடும். வேறு எதுவுமே வேண்டாம். நல்ல அருமையான யோக ஜாதகம். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவர் சந்திரனோடு சேர்ந்து சுப சந்திரனோடு பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்து அவர் சுப அமைப்பில் தான் இருக்கிறாரு. ஆகவே வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு மருமகள் அடையாளம் காட்டப்படுவார். தை மாதத்திலிருந்து சித்திரை மாதத்துக்குள்ளே உறுதியாக திருமணம் ஆகிவிடும். வாழ்த்துக்கள்மா. பொதுவாக இந்த திருமணம் தடையாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து காலத்தை சொல்கிறீங்க, பலர் வந்து திருமணம் ஜேரி சொல்கிறாங்களே, அதான் திருமணம் ஜேரின்றது ஒரு பொதுவான அமைப்பு. நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து பொதுவான விஷயங்கள்னு ஒன்றும் இல்லை. இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த சுவாமியை போய் கும்பிடு அப்படின்றதுக்கு திருமணம் ஜேரி, அது போன்ற இன்னும் சில திருக்கோயில்கள்லாம் இருக்கின்றன. நம்முடைய ஆலயங்களில் ஏற்றத்தாழ்வு இல்லை. எல்லா அனைவரும் பரம்பொருளின் வந்து அருளாற்றில் இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல கோவில்கள் தான். ஆனால் பொதுவான இதை வந்து திருமணஞ்சேரி அது மாதிரியான கோயில்களுக்கு சொல்லுவோம். குறிப்பிட்ட ஜாதகருக்கு எங்கே இருக்குது, என்ன தடை இருக்குதுன்றதுக்காக நான் வந்து காலகஸ்தி போன்ற சில விஷயங்களை தர்றேன். அதனால் வந்து திருமணஞ்சேரி போன்றவைகள் பொதுவானவைகளாகவும் அந்த ஜாதகத்தில் என்னென்ன, சில நேரங்களில் நான் எல்லா நேரங்களும் இந்த இது சொல்ல மாட்டேனே, நவகிரக கோயில்களில் வேறு சில கோயில்களையும் சொல்லுவேன். வணக்கம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். ஆ வணக்கம் சொல்லுங்கள் சார். ராசி நட்சத்திரம் தெரியுமா சார்? ராசி விசாகம் 4ஆம் பாகம். மீனலக்னம் குருஜிட்டு உங்களுடைய கேளுங்க. 27 6 1958 இல்லையா? ஆமாம். அதாவது 30 வயதாக ஒவ்வொரு கேள்விக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறது போரடிக்கு தான் செய்யுது. ராசி லக்னத்திற்கு 2 8ஆம் இடங்களில் வந்து, ராசி லக்னத்திற்கு 2 8ஆம் இடங்களில் வந்து சனி செவ்வாய் இருந்தாலே திருமணம் தாமதமாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி இந்த குழந்தைக்கு 30 வயது ஆனாலும் ராசிக்கு 2ல் சனி இருக்கிறார். ராசிக்கு 2ல் சனி இருக்கிறதும் லக்னத்திற்கு 12ல் செவ்வாறாக மறைஞ்சிருக்கிறதும் திருமண தாமதம். 30 வயதிற்கு மேலே தான் திருமணம். அதை விட முக்கியமாக தற்போது ராகுபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. 2020 ஆம் ஆண்டு இறுதி அல்லது 2021ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கையில் குழந்தை இருக்க வேண்டும், இந்த குழந்தை தாயாக வேண்டும் அப்படின்றதுனால இவ அம்மாவாகிற அமைப்பு 2020 கடைசி அல்லது 2021 ஆரம்பத்தில் இருக்குது. அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாக இந்த 2019 ஆரம்பத்திலேயே நிச்சயமாக திருமணம் நடக்கும். இதுவரைக்கும் இருந்தால் தான் அந்த 30 வயசு தாண்டணும். இந்த ராசிக்கு 2ல் லக்னத்திற்கு 7ல் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது, செவ்வாய் பார்ப்பது. இப்போ உங்கள் மீன லக்னம் 12ல் செவ்வாய் மறைஞ்சு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளால் தான் ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், ராசிக்கு 2ல் சனி இருக்கிறார்ன்ற அமைப்புகள் வந்துட்டாலே 30 வயசு ஆகிடும். இந்த 30 வயசு இப்போ முடிய போகுது. 2019ல் நிச்சயமாக திருமணம் ஆகும். 2020 கடைசியில் 2021லேயே அம்மா ஆகிடுவா. வாழ்த்துக்கள். குருஜி நேரம் தொடர்கிறது. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார்.
வணக்கம் சார். என் ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்குன்னு கேட்கணும் சார். சார் உங்களுடைய தேதி, பிறந்த நேரம், தேதி எல்லாம் சொல்லுங்க. என் ஒய்ஃபோட பிறந்த தேதி 8/2/1990. பிறந்த நேரம் 12:22 PM இரவு. 12:22 PM மத்தியானம் சார். ஆ சரி, மதியம் 12:22 8/2/1990 இல்லையா? ஆமாம் சார். ஆ குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி? எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு? அரசு வேலை வந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாலே அரசு வேலை கிடைக்கும்ன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். அதே மாதிரி பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டிருந்தால் அரசு வேலை அமைப்புகள் உண்டு. உங்கள் மனைவிக்கு வந்து 5/2018, அதாவது 29/5/2018 கடந்து போன ஒரு 40 நாட்களாக உங்கள் மனைவிக்கு அரசு வேலை அமைப்புக்கு தடை இருந்தது. ஆனால் அந்த அமைப்பு 29/5 முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிறது உங்களுக்கு சனி புக்தி நடக்குது. இந்த புதன் தசையில் சனி புக்தி நடக்கிறதுனால சனி உங்களுக்கு 10ஆம் அதிபதி ராஜயோகாதிபதின்றதுனால அடுத்த வருடம் இறுதியில், அதாவது 2019 ஏப்ரலுக்கு பிறகே வந்து இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு பௌர்ணமி யோகமும் 10ஆம் இடத்தோடு சூரியன் புதனும் நெருங்கி இருந்து சிம்மம் கெடாமல் இருக்கிறதுனால உறுதியாக அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே இது அரசு வேலை கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியன்றது கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சும் சொல்ல வேண்டிய ஒரு சமாச்சாரம். பொதுவான பலன்களை இங்கே இது மாதிரி இடங்களில் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு லைவில் வந்து ரெண்டு பேருடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணி எப்போன்றதை சொல்ல முடியாது. ஆகவே இந்த குழந்தை பாக்கியத்தை மட்டும் நான் நம்ம வின் டிவி லைவில் சொல்கிறதில்ல, துல்லியமாக சொல்ல முடியாதுன்றதுனால ரெண்டு பேர் ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அரசு வேலை உங்கள் மனைவியோட அமைப்பின்படி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். நம்ம பௌர்ணமி அவங்க இருக்கிறனால நிச்சயமாக உண்டு. ஆகவே தேர்வுகளுக்கான இதை வந்து ஆயத்தமாக இருக்கு. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் சார். பொண்ணுக்கு கேட்கணும் சார். எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, பிறந்த தேதி நேரம். 27/12/97 மதியம் 1:55. 27/12/97 மதியம் 1:55. 1:55 ராசி நட்சத்திரம் தெரியுமா? அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, மேஷ லக்னம். குருஜிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க. என்னம்மா கேட்கணும்? 27/12 செய்யலாமா? என்னம்மா? வேலைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. சரி, வேலை கிடைக்குமா இல்ல திருமணம் பார்க்கலாமா? அனுஷ நட்சத்திரத்திற்கு எல்லா விதமான நெகட்டிவும் முடிஞ்சு போச்சுமா? அனுஷ நட்சத்திரம் வந்து இனிமே எல்லா வகையிலயும் நல்லா இருக்க போது. தவிர உங்களுடைய பொண்ணோட ராசியே இல்லை மேஷ லக்னமாகி 10ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் குருன்னு சேர்ந்து மிகப்பெரிய சூட்சம அமைப்பில் செவ்வாய் வந்து மிகப்பெரிய சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். இந்த அமைப்பில் லக்னாதிபதியே 10ஆம் வீட்டில் இருக்கும்போது வேலைக்கு போகிறதா அந்த பெண்ணே விரும்பும். வேலை இந்த பெண்ணை வந்து வேலையில் போயும் அது ஒரு நல்ல வேலையில் நல்ல அமைப்பில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும். ஆகவே வேலைக்கு போகிறது நல்லது. நெகட்டிவான பலன்கள் இந்த புதன் தசை. இப்போ கடந்த 5 வருஷமாக உங்கள் பெண்ணுக்கும் உங்கள் குடும்பத்துலேயும் 2012 எந்த விதமான நன்மைகளும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பெண் இருந்த குடும்பத்திற்கும் இந்த பெண்ணிற்கும் கடந்த 5 வருஷமாக ஏன்னா புதன் தசையும் நடந்துகிட்டு இருக்கு. மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத 6ஆம் இடத்து அதிபதி புதனுடைய தசை நடந்து 7.5 சனியும் நடந்ததுனால கடந்த 2012 இந்த பெண் இருந்த குடும்பமாகிய உங்களுடைய தாயை தகப்பனாரும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இனிமேல் விலகப்போகுது. 2020 பிறகு கேதசை ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த பெண்ணுக்கு ஒரு மறுமலர்ச்சியான ஒரு காலகட்டம் நிச்சயமாக உண்டு. ஆகவே முதலில் பெண் வேலைக்கு செல்வாள். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து திருமணம் பாக்கியங்கள் உண்டு. 2020 ஜூலையில் இருந்து தான் திருமண அமைப்புகளே அந்த பெண்ணுக்கு உருவாகுது. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக 2020 ஜூலைக்கு பிறகுதான், புதன் தசை முடிந்ததற்கு பிறகுதான் தாம்பத்திய சுக அமைப்பு. முதலில் வேலைக்கு செல்லட்டும், 2020 ஜூலைக்கு பிறகு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட பேர் வந்து எம் ராமச்சந்திர பிரபு. சொல்லுங்க. குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணும்? விருச்சிக லக்னம், கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். என்ன கேட்கணும்? என்ன
அதாவது குருதசை நடக்கும்போது கையில் காசு நிறைய வரும். கடந்த ஒரு 6-7 வருஷங்களாக உங்களுக்கு கையில் காசு கூட கொடுக்கக்கூடிய 2010 உங்களுக்கு குருதசை நடந்துகிட்டு இருக்கு. அந்த குரு சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். விருச்சிக லக்கணம் கன்னிராசியாகி 2010 தனாதிபதியாகிய குருதசை நடந்துகிட்டு இருக்கிறனால நிச்சயமாக காசு வர்ற அமைப்புகள் உண்டு. ஆனால் அந்த காசை சேர்த்து வைக்க முடியல அப்படின்ற அமைப்பு அப்படி அதை பற்றி தான் கேட்குறீங்க. அந்த தசாநாதன் குரு வந்து செவ்வாசனை கூட சேர்ந்துருக்கிறார். எப்போவுமே பாப கிரகங்களுடைய தொடர்புகளை வச்சுக்கிட்டு ஒரு தசை வந்து நன்மைகளை கொடுக்கும்போது அந்த தசையின் முழு பலனை நம்ம அடைய முடியாது. காசு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அந்த காசை வந்து ஒரு நிறைவான ஒரு சொத்தாக மாற்றுவதோ அல்லது ஒரு நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்துறதோ தான் உண்மையான யோகம். குரு வந்து உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு கிரகம். விருச்சிக லக்கணம் 2-5 தனாதிபதி, தனகாரகணம் அவரே. ஆக தனாதிபதியாகி அவர் தன வீட்டையே பார்க்குறார். 10 வீட்டில் கேந்திர பலத்தோடு லக்னாதிபதியோடு குருமங்கல யோகத்தில் உட்கார்ந்து தன்னுடைய 2 வீட்டையே பார்க்கறதுனால அளவற்ற தனத்தையும் நிச்சயமாக நல்ல ஒரு பண அமைப்பையும் கொடுத்தே தீருவார். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. விருச்சிக லக்னத்துக்கு 10 இடத்துல உட்கார்ந்து 2 வீட்டை பார்க்குறார். ஆகவே கடந்த 8 வருடங்களாக பண விஷயத்தில் தாராளமான ஒரு செழிப்பான ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அவர் செவ்வாய் சனியோடு சேர்ந்து அங்கே அவருக்கு ஆகாத ஒரு கிரகமான சனியோடும் அவருக்கு இன்னொரு பாப கிரகமான செவ்வாயோடும் சேர்ந்து தசை நடத்துறதுனால முதல் 8 வருஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிற அமைப்பை கண்டிப்பாக வந்து அவர் தடுப்பார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பணம் இருந்தும் அந்த பணத்தை பிடித்து வைக்க முடியாத ஒரு நிலைமைகள் இருக்கும். ஆனால் பிற்பகுதி 8 வருஷம் அந்த நிலைமை கிடையாது. அடுத்த 5 இடத்து பலனை செய்யும். உங்கள் ஜாதகமே கொஞ்சம் யோகமான ஜாதகம். தனிச்சுக்கரன் லக்னத்தை பார்க்கிறார். ஆக பிறந்ததுலேருந்து இன்னொன்று புதனும் வலுவாக இருக்கிறார். இந்த அமைப்பின்படி சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கிறனால உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிட ஆர்வமும் ஜோதிட அறிவும் நான் ஜோதிடத்தை வந்து டெக்னிக்கலாக விளக்கினா புரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கும். இந்த அமைப்பின்படி முதல் 8 வருடங்கள் ஏன்னா குரு வந்து உச்சமாகவும் இருக்கிறார். அம்சத்தில் சகல விதங்கள்லையும் குரு நன்றாக இருக்கிறார். ஆயினும் அவர் வந்து அம்சத்தில் உச்சமாக இருந்தாலும் இங்கே செவ்வாசனையோட இணைந்திருக்கிறது ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்ததை போன்ற ஒரு அமைப்பு தான். பிற்பகுதி 8 வருஷம் நன்றாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க. சொல்லுங்க. 9 1988 சார். 88 பிறந்த நேரம் சித்தூர். 6:30 சார். இரவா காலை? காலை சார். காலை 6:30. 26/9/1988 6:30 காலை. ஆமாம் சார். சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் சார். பிறந்த சார்ட்ட கேள்வி கேளுங்க. குறிஞ்சிட்டு என்ன நட்சத்திரம்? என்னன்னா மீன ராசி? அம்மா பேசணும். மீன ராசி உத்திராடை நட்சத்திரமா? ஹலோ. மீன ராசி உத்திராடை நட்சத்திரம். உத்திராடை நட்சத்திரம். அவளுக்கு கல்யாணம் ராசி எப்போ வருதுங்க? அவன் லைஃப் எப்படி இருக்கும்? கல்யாண அமைப்புகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேம்மா. கல்யாண அமைப்புகளுக்கு வந்து நான் அந்த 7 இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு கொண்டாலே வந்து திருமணம் தாமதமாகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே மகனுக்கு கன்னியா லக்னமாகி 7 இடத்துல செவ்வாய் இருக்கிறார். தற்போது சுக்கரதசை மிகப்பெரிய யோக தசை ஆரம்பித்து 6 ஆச்சு. வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த வருஷம் தை மாதத்தில் இருந்து சித்திரை மாதத்துக்குள்ள 4 இப்போ நவம்பர் மாதத்துக்கு பிறகு மருமகள் அடையாளம் காட்டப்படுவார். தை மாதத்திலிருந்து சித்திரை மாதத்துக்குள்ளே உறுதியாக திருமணம் நடந்துவிடும். வேறு எதுவுமே வேண்டாம். நல்ல அருமையான யோக ஜாதகம். 11 இடத்தில் சுக்கிரன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. 7 இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவர் சந்திரனோடு சேர்ந்து சுபச்சந்திரனோடு பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்து அவர் சுப அமைப்பில் தான் இருக்கிறாரு. ஆகவே வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு மருமகள் அடையாளம் காட்டப்படுவார். தை மாதத்திலிருந்து சித்திரை மாதத்துக்குள்ளே உறுதியாக திருமணம் ஆகிவிடும். வாழ்த்துக்கள்மா. பொதுவாக இந்த திருமணம் தடையாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து காலத்தில் சொல்கிறீங்க. பலர் வந்து திருமணம் ஜேரி சொல்கிறாங்களே. அதான் திருமணம் ஜேரின்றது ஒரு பொதுவான அமைப்பு. நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து பொதுவான விஷயங்கள்னு ஒன்றும் இல்லை. இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த சுவாமியை போய் கும்பிடு அப்படின்றதுக்கு திருமணம் ஜேரி அது போன்ற இன்னும் சில திருக்கோயில்கள்லாம் இருக்கின்றன. நம்முடைய ஆலயங்களில் ஏற்றத்தாழ்வு இல்லை. எல்லா அனைவரும் பரம்பொருளின் வந்து அருளாற்றில் இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல கோவில்கள் தான். ஆனால் பொதுவான இதை வந்து திருமணஞ்சேரி அது மாதிரியான கோவில்களுக்கு சொல்லுவோம். குறிப்பிட்ட ஜாதகருக்கு எங்கே இருக்குது என்ன தடை இருக்குதுன்றதுக்காக நான் வந்து காலகஸ்தி போன்ற சில விஷயங்களை தர்றேன். அதனால் வந்து திருமணஞ்சேரி போன்றவைகள் பொதுவானவைகளாகவும் அந்த ஜாதகத்தில் என்னென்ன சில நேரங்களில் நான் எல்லா நேரங்களும் இந்த இது சொல்ல மாட்டேனே. நவகிரக கோயில்களில் வேறு சில கோயில்களையும் சொல்லுவேன். வணக்கம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள் சார். பாப்பாக்கு சொல்லுங்க சார். தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க.
இங்கிலீஷ் தேதி பிரகாரம் சொல்லணும்னா 27/6/1988 ரயில்வே டைம் பிரகாரம் 35. ராசி விசாகம் 4 மீனலக்னம். குருஜிட்ட உங்களோட கேளுங்க, 27/6/1958 இல்லையா? ஆமாம். அதாவது 30 வயதாக ஒவ்வொரு கேள்விக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறது போரடிக்கு தான் செய்யுது. ராசி லக்னத்திற்கு 2 8 இடங்களில் வந்து, ராசி லக்னத்திற்கு 2 8 இடங்களில் வந்து சனி செவ்வாய் இருந்தாலே திருமணம் தாமதமாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி இந்த குழந்தைக்கு 30 வயது ஆனாலும் ராசிக்கு 2 சனி இருக்கிறார். ராசிக்கு 2 சனி இருக்கிறதும் லக்னத்திற்கு 12 செவ்வாறாக மறைஞ்சிருக்கிறதும் திருமண தாமதம். 30 வயதிற்கு மேலே தான் திருமணம். அதை விட முக்கியமாக தற்போது ராகுபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 2020 ஆம் ஆண்டு இறுதி அல்லது 2021 ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கையில் குழந்தை இருக்க வேண்டும். இந்த குழந்தை தாயாக வேண்டும் அப்படின்றதுனால இவ அம்மாவாகிற அமைப்பு 2020 கடைசி அல்லது 2021 ஆரம்பத்தில் இருக்குது. அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாக இந்த 2019 ஆரம்பத்திலேயே நிச்சயமாக திருமணம் நடக்கும். இது வரைக்கும் இருந்தால் தான் அந்த 30 வயசு தாண்டணும். இந்த ராசிக்கு 2 லக்னத்திற்கு 7 ராசிக்கு 7 சனி பார்ப்பது, செவ்வாய் பார்ப்பது. இப்போ உங்கள் மீன லக்னம் 12 செவ்வாய் மறைஞ்சு ராசிக்கு 7 பார்க்கிறார், லக்னத்திற்கு 7 பார்க்கிறார், ராசிக்கு 2 சனி இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளால் தான் ராசிக்கு 7 செவ்வாய் பார்க்கிறார், லக்னத்திற்கு 7 செவ்வாய் பார்க்கிறார், ராசிக்கு 2 சனி இருக்கிறார்ன்ற அமைப்புகள் வந்துட்டாலே 30 வயசு ஆகிடும். இந்த 30 வயசு இப்போ முடிய போகுது. 2019 நிச்சயமாக திருமணமாகும். 2020 ஆரம் கடைசியில், 2021 அம்மா ஆகிடுவா. வாழ்த்துக்கள்.